அதான் இப்போ நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் கடை ரினோவேஷன் பண்ணுறதுனால இப்போ ஃபர்னிச்சர்லாம் பிரித்தோம். அதுலேருந்து கரையாம்பூச்சி இருக்கிறத பார்த்துட்டு சர்ச் பண்ணது வந்து ஈஸி பெஸ்ட் வந்து அதில் நிறைய இது நிறைய வாங்கிட்டுருது. ஸோ அதனால் அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு 6 மந்த் பிஃபோர் தான் பார்த்தோம், நாங்கள் லேசாக தான் இருக்கும்னு பார்த்தோம். கடைசியில் இப்போ நம்ம ரினோவேஷன் இந்த ஃபர்னிச்சர்லாம் பிரிக்க பிரிக்க தான் தெரியுது, ஃபுல் கடை ஃபுல்லாக வந்திருக்கு. ஃபர்னிச்சர்னா 10 லேக்ஸ் அபவ் பண்ணுறது. இப்போ ஒர்க்கு பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது கண்டிப்பாக. மேடவாக்கத்தில் இருக்கிற ஒரு சைட்டோட ஒர்க்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து கால் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களோட கடையில் கரையா நான் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஸ்டெப் வந்து இன்ஸ்பெக்ஷன். ஸோ இன்ஸ்பெக்ஷன் 2 டேஸ் முன்னாடி வந்து அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் பண்ணதில் என்ன வந்து ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களோட பில்டிங்கில் ரைட் சைடு வால்க்கு அந்த சைடு ஒரு புதுசாக பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்படி கட்டும்போது அங்கே வந்து கியூரிங் பண்ணுவாங்க, ஏன்னா பொதுவாக வந்து ஒரு சுவர் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கியூரிங் வந்து பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கிற சுவரில் அதிகமான நீர்க்கசிவு ஏற்படுறதுனால இங்கே வந்து கரையை நான் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்படி கிரியேட் பண்ணதுனால அங்கே வந்து டெர்மைட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸை வந்து அங்கே ஃபுல்லாக கரையை நரிச்சிருக்கு. ஸோ 15 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க பில்டிங் கட்டி. பட் நான் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்க வந்து கரையான் ப்ராப்ளமால் அதிகமான டேமேஜ் வந்து அவங்களோட இன்டீரியர் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருச்சு. ஸோ இதனாலேயே அவங்க வந்து ரெனோவேஷன் ஒர்க்குக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி தள்ளப்பட்டதுனால நம்ம வந்து இன்னொரு தடவை ரெனோவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் அடுத்து கரையான் மூலமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை கூப்பிட்டுட்டு இந்த சர்வீஸை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக அவங்களுக்கு தெரியும் ஒரு கரையானுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சைடு வந்து ஸ்கர்ட்டிங்கில் நம்ம ட்ரில் பண்ணி பண்ணுவோம், அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி அவங்க உள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கு உள்ளே வந்து ஒரு குடோன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த குடோன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து மெயினாக வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆணி எல்லாமே வந்து அடித்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன ஹோல்ஸில் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி உள்ள நல்லா அப்சர்வேஷன் கெமிக்கல் கொடுக்கல அப்படின்னா அதில் சின்ன காலனி வந்து ஃபார்ம் ஆகி அடுத்தடுத்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பெயிண்ட் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கடையில் நம்ம வந்து எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் ஃபுல்லாகவே ஃபைன் பண்ணி நம்மளோட கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் வந்து நல்ல ரேஞ்ச் ஆஃப் வேலிடிட்டி வந்து கொடுக்கும். சரி, அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சர்வீஸ் அந்த கெமிக்கல் மூலமாக சர்வீஸை ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணது மூலமாக இன்றைக்கி சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ எண்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சொன்ன மாதிரி சைடு ஸ்கர்ட்டிங்கில் ட்ரில் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வால் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் வந்து சில பேர் ஜிப்சமில் பண்ணுவாங்க, இவங்க வந்து ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளைவுட்டில் பண்ணதுனால மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அங்கேயுமே வந்து மெயின் ஆஃப் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருக்கோம். தென் முகப்பு பகுதி, அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க, அதோட உடன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி எதெல்லாம் வந்து தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. அதையுமே நம்ம ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்படி பண்ணி முடிச்சு அவங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இன் பிட்வீன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் கால் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட். ஸோ உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் சிசி பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து டெர்மைட் சர்வீஸ் வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் 9789309020. தேங்க்யூ.